ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாம இன்னைக்கு வீடியோ ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். சாணக்கிய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் பேசிய வீடியோ தான் அது. இந்த வீடியோ கொஞ்சம் பழசுதான், இருந்தாலும் நீங்க எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை பார்த்தாகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் பேசியிருப்பாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது இந்த தொடப்பகட்ட கட்சின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சி பேர் என்ன, ஆம் ஆத்மி. இந்த ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தாரு. அந்த ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகியை அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு, நீங்க யூபில என்ன லட்சணத்தை இருக்கிறீங்கன்னு தெரியும், முதல்ல டெபாசிட் வாங்குற வழியை பாருங்க, அதுக்கப்புறமா இங்க வந்து எங்களை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாவே பேசியிருந்தாரு. இதை மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசினாருன்னா அந்த ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி சும்மா இருப்பாரா, கிடையாது. அவரும் அமித்ஷா அவர்களை நோஸ்கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக தமிழகத்துல என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டி குத்தி காமிச்சு பேசியிருந்தாரு. அந்த கேள்விக்கான பதில் அமித்ஷா அவர்கள் அப்பவே சொல்லியிருந்தாரு, இருந்தாலும் இது மாதிரி ஒரு கேள்வியை நாம கேட்கும் போது கண்டிப்பா நம்ம மனசுலயும் ஒரு சில கேள்விகள்லாம் எழதானே செய்யும். ஆனா ஆமால தமிழகத்துல இவ்வளவு வருஷமா பாஜக இருந்தாலும் ஏன் இவ்வளவு மோசமான நிலையில இருக்கு, சிங்கிள் டிஜிட்ல தான் வின் பண்றாங்க, ஓட் பேங்க் பெருசா இல்ல, நோட்டாக்கு கீழே தான் ஓட்டு வாங்குறாங்க, பல தலைவர்கள் தமிழக பாஜகல இருந்தாலும் ஏன் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த மாநில கட்சிகளை வீழ்த்தி ஆளுங்கட்சியா தமிழக பாஜகவால வர முடியல, சொல்லிக்கிற அளவு கூட இன்னும் வளரலையே. இப்ப அண்ணாமலையர்கள் தமிழக பாஜக தலைவர் ஆனதுக்கு அப்புறமா தான் தமிழக பாஜக துடிப்பா செயல்பட அண்ணாமலையர்கள் கட்சியை மைனஸ்ல இருந்து வளர்க்கிறாரு அது இதுன்னு சொல்லி நம்ம மண்டையில ஏகப்பட்ட கேள்விகள் தோணும். இதே மாதிரிதான் பாண்டியாவோட நிகழ்ச்சியில ஒரு அக்கா கலந்துகிட்டு இருந்தாங்க, அந்த அக்காக்கும் தோணி இருக்கும் போல அவங்க பாண்டியவர்கள் கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்மளுடைய பாண்டியவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. உண்மையிலே ரங்கராஜ் பாண்டியவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்கும்போது இந்த திராவிட கட்சிகள் சாதாரணமானவங்க கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தோணும். அரசியல்ல பழந்துன்னு கொட்ட போட்டவங்க தான் இந்த திராவிட கட்சிக்காரங்க. தமிழகத்துல இந்த திராவிட கட்சிகள் பண்ண அரசியல் எல்லாம் பார்க்கும்போது இந்த த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பார்த்தா எதை மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், அதை மாதிரிதான் இருந்தது ரங்கராஜ் பாண்டியவர்கள் சொல்றதை பார்க்கும்போது. இதை மாதிரி ஆட்கள் நடுவுல தான் அண்ணாமலை அவர்கள் இப்ப அரசியலே பண்றாரு. கடவுளுடைய ஆசீர்வாதமா என்னன்னு தெரியல, அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்ததுன்னா அது அவருக்கு சாதகமா மாறிடுது. எல்லாருமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் தலைவரா அறிவிச்சதுக்கு அப்புறமா எதை மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுன்னு ஏகப்பட்ட உட்கட்சி மோதல்கள் நம்ம பாஜகலே நடந்தது. அதெல்லாம் தான் அந்த டைம்ல தமிழக ஊடகங்களுக்கு தீனியா இருந்தது. அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட சதிவலைகள் பின்னப்பட்டது, நிறைய பேர் அண்ணாமலையோட முதுகுல குத்துனாங்க, கூட இருந்தவங்களே ஏகப்பட்ட கோல்மாலை வேலைகளை செஞ்சாங்க. அதை எல்லாத்தையுமே தாங்கி தாண்டி கவுண்டர் கொடுத்து இதுக்கு நடுவுல இந்த திமுக அதிமுக மீடியா ஊபிஸ் எல்லாரையும் சமாளிச்சு மனுஷன் இந்த இடத்துல இப்ப இருக்காருன்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் இவர் மோதுறது சாதாரணமான ஆட்கள் கிட்ட கிடையாது, திராவிட கட்சிகள் கிட்ட. காமராஜரே தோக்கடிச்ச கட்சிங்க, அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிராக ஓட்டு போடுங்கன்னு கேட்டவங்க, இவ்வளவு பேரையும் சமாளிச்சு மனுஷன் இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்காரு. அண்ணாமலையோட பாத யாத்திரைக்கு அவ்வளவு பேர் வராங்கன்னா, கூட்டம் கூட்டமா வந்து ஆதரவு தராங்கன்னா, அதெல்லாம் ஏன் எப்படி நடக்குது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த மனுஷனுடைய மனசு, ஆத்ம பலம், நோக்கம், இதெல்லாம் தான் காரணம். அண்ணாமலை கூட பரவாயில்லைங்க, அவர் ஐபிஎஸ்ஸா இருந்தாரு, அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேக்கப்ஸ் இருக்கு, அவருக்கு ஆதரவாக பாஜக ஆர்எஸ்எஸ்னு உலகத்திலே மிகப்பெரிய இயக்கங்கள் இருக்கு, அதனால அவர் இறங்கி அடிக்கிறாரு. திராவிட கட்சிகள் இப்ப ஏற்பட்டவங்கன்னு தெரியாம நாமெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றோம் பாத்தீங்களா, அதுவும் இந்த சோசியல் மீடியால இந்த சங்கிகளும் தம்பிகளும் பண்றாங்க பாருங்க, ஒரு அட்டகாசம். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு, ஏன்டா அவங்களா எப்போ ஏற்பட்டவங்க, எதை மாதிரி அரசு எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்கள போய் கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா, இப்படி இறங்கி கலாய்க்கிறீங்களாடான்னு கேட்கதான் தோணுது. ரங்கராஜ் பாண்டியோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா சும்மா இறங்கி திமுகவை துவம்சம் பண்றாங்க சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இந்த செங்கிகளும் தம்பிகளும். முதல்ல அந்த கேள்விக்கு ரங்கராஜ் பாண்டியவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாத்திரலாம். இந்த கேள்வி கேட்பாங்க பாத்தீங்களா, அதுல இருந்தே நான் கட் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்னது மறந்து இருந்தாலும் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்வி ஞாபகம் வந்துடும். பாண்டியவர்கள் பேசி அந்த ஒரு காணொலியை பாத்துறங்க, அதுக்கப்புறமா நாம மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம். சார், இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்ல பேசுற மாதிரி, அப்போ வந்து அவங்க சொல்றாங்க உத்தரப்பிரதேசில வந்துட்டு ஆம் ஆத்மி வந்துட்டு டெபாசிட்லாம் இழந்தீங்க எலெக்ஷன்ல நின்று அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் சொல்றாங்க, ஆக்சுவலாக இது பழைய வீடியோ ஆனால் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் வந்து 1980s ஸ்டாட்டிஸ்டிக் எடுக்கிறாரு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 அப்படியே தான் பிஜேபி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 40-42 வருஷமா வந்து நீங்கள் இப்படியே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒய், ஏன் சிங்கிள் டிஜிட்லேயே வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்காங்க? தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதற்கு கவுண்டர் பிரச்சாரம் பண்ணவே இல்லை. உங்கள் நெரேட்டிவ் எப்படி செட் பண்ணிடுவாங்க அப்படின்னா, எடுத்தோடனே ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், வீரசெல்வி வந்து நேற்று காலையில் கையில் ஒரு 15,000 வச்சுருந்தாங்க அப்படிமே, நேற்று காலையில் அந்த டிவி ரிப்போர்ட்டரோட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிமே,
அப்போ நீங்கள் காலம் பூரா நீங்கள் விளக்கம் தான் கொடுக்குறது சார், நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கல சார், சார் இந்த 15,000 கடன் வாங்கினா சார், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பீங்க. டிஃபென்ஸ் மோட்ல தான் இருக்கும்போது நீங்கள் அஃபென்சிவ் இறங்க முடியாது. இப்போ நான் உங்களை போட்டுக்கிட்டே இருக்கிற மூலமாக நான் என்ன செஞ்சேங்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. டே இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறியே நீ ஒழுக்கமாங்கிற கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுதான் அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுன்னு பேர். முதல்லையே ஒரு எஃப்ஐஆரை போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நான் செய்யலை நான் செய்யலைன்னு சொல்ல முடியும். அப்போ திராவிட இயக்கங்கள் வந்து பிஜேபியை முதல் நாள்லேருந்தே வடமாநில கட்சி அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. பிஜேபி வடமாநில கட்சின்னு காங்கிரஸ் எந்த ஒரு கட்சி வெளிநாட்டு கட்சின்னு சொல்ல போகிறீங்களா? ஏஓ ஹியூமோ அன்னி பெசன்ட் துவக்கிய கட்சி தானே சொல்கிறீங்க, நீங்கள் நூற்றாண்டு கண்ட கட்சி தானே சொல்கிறீங்க. அப்போ 47 பிறகான கட்சி கிடையாதுல்ல, நீங்கள் இந்தியா வந்து 47 பிறகு தான் உருவானதான் இவங்க எல்லாம் ஸ்டேட் பண்ண இந்தியா. ஆனால் காங்கிரஸ் வந்து அதுக்கு முன்னாடியே உருவாயிருச்சான். எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி இந்தியாவுக்கு முன்னாடியே உருவாகும் ரைட்? அப்போ ஏஓ ஹியூம் உருவாக்குனதை என்னுடைய கட்சியுடைய வயசுன்னு நீங்கள் பெருமைப்பட்டுப்பீங்க. ஆனால் வந்து இந்தியா இன்னும் 1000 ஆண்டு காலமாக இருக்குன்னா அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேன். இது என்ன லட்சிக்குன்னு பார்க்கணும். அப்போ பிஜேபி வடமாநில கட்சினா காங்கிரஸ் எந்த ஒரு கட்சிங்கிற கேள்வி. அப்போ வெளிநாட்டு கட்சி சொன்னால் ஒத்துப்பாங்களான்னு கேட்கணும். நான் அப்படி சொல்ல மாட்டேன், சொன்னால் ஒத்துப்பாங்களாங்கிற கேள்வி. இந்த நெரேட்டிவ்க்கு கவுண்டர் நெரேட்டிவ் அந்த பக்கத்தில் வைக்கவே இல்லை. இப்படி தான் பிராமணர்கள் மீது, இப்படி தான் ஹிந்துத்வா மீது, இப்படி தான் ஹிந்து மதம் மீது, இப்படி தான் பாஜக மீது, இப்படி தொடர்ந்து வைக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி ஹிந்து மதம்லாம் தாண்டி வடக்கு மீதே அப்படி வைக்கப்பட்டது. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லாருமே நம்புனாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய பெரிய பெரிய பொதுத்துறை தொழிற்சாலைகள்லாம் தெற்கு தான் வைக்கப்பட்டது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வைக்கப்பட்டது. நமக்கு நேற்று வரைக்கும் ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஆபத்தான இடமா இல்லை, அஃப்கோர்ஸ் இன்னைக்கும் பெரிய ஆபத்தான இடமா இல்லை, அவங்க எப்பயுமே நம்ம நட்பாக தான் இருந்திருக்காங்க. அப்படி அங்கே ஒரு முரண்பட்டு ஏற்பட்ட போதும் புலிகள் நமக்கு இந்தியாவுக்கு இணக்கமாக தான் இருந்திருக்காங்க. அதாவது இந்த ராஜீவ்காந்தி கேஸ் தவிர மற்ற எல்லாமே அவங்களுக்கு நமக்கு ரொம்ப இணக்கமாக தான் இருந்திருக்காங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் வரைக்கும் அவர்களால் பயிற்சி மையம்லாம் இருந்திருக்காங்க. ஸோ எதர் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஆர் எல்டிடி ஏதோ ஒரு சைடில் நமக்கு வந்து சப்போர்ட் இருந்துட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் இருந்து இருக்கு. இன்றைக்கி அவங்க வந்து ஏர் வெரி குட் வெரி லாயல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுச்சுங்க. ஸோ நான் வடக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பங்களாதேஷ் எப்போ என்ன பிரச்சனை வரும் தெரியாது, அந்த பக்கம் பாகிஸ்தான் எப்பயுமே பிரச்சனை தான், அந்த பக்கம் சைனா நேபாளால் பிரச்சனை, நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். அப்போ வடக்கை ஃபுல்லாக வந்து எப்போனாலும் ஒரு ஆபத்து வரலாம்னு சொல்லிட்டு தெற்கை தான் சேஃபாக அப்போயே நினச்சாங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற என்எல்சிலேருந்து, ஆவடி தொழிற்சாலையிலேருந்து, பிஹெச்சிலேருந்து என்னென்னமோ பூரா பாருங்க, கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த பக்கம் தான் இருக்கு ஃபுல்லாக. என்னக்கா நம்ம தெற்கை வந்து பெருசாக வளர்த்தாங்க. இன்றைக்கி தான் நாட்டில் நம்ம ஐசிஎஃப் கோச் ஃபேக்டரி எவ்வளோ விஷயம், நம்ம வந்து இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ், நீ எதுவாக இருந்தாலும் வந்து இந்தியா தொடர்பான பெரிய பெரிய நூல் பூரா இங்கே தான் வந்திருக்கு முதல்ல. அப்போ நமக்கு வந்து நார்த்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தான் ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸாக தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக தெற்கு வாழ்ந்தது வடக்கு தேஞ்சது. நம்ம படிப்பெருவில் நீங்கள் சொல்லுங்கம்மா, அரசியல் படிப்பெருவில் நீங்கள் சவுத் நல்லாயிருக்கா நார்த் நல்லாயிருக்கா நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன டேட்டா தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனால் காமனாகவே இந்த புத்தியில் இருக்குது, புரியுங்களா? இதுதான் உண்மை. சவுத் தான் பெட்டராக இருந்திருக்கு எப்பயுமே. ஆனால் இவங்க வந்து தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது, தேனாவுக்கு தேனா வானாவுக்கு வானா, கேட்க எவ்வளோ நல்லா இருக்கு. அவர் வந்தோடனே அது வந்து எல்லாமே அப்படி எடுத்துக்கிட்டாங்க, ஆமாம் ஆமாம் எடுத்துக்கிட்டாங்க. அது உண்மை இல்லை. அன்னைக்கு காமராஜர் காலத்துலேருந்து பின்னாடி வரைக்கும் யாருமே அந்த நெரேட்டிவ் கவுண்டர் நெரேட்டிவ் கொடுக்கவே இல்லை, அது அப்படியே நின்றுச்சு. இப்போ ஒரு அண்ணாமலை வந்து தான் கவுண்டர் நெரேட்டிவ் போட்டு அவங்க பக்கம் பால வைக்கிறார். இப்போ அவங்க நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யலை, நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படின்றார். அப்போ வந்து நாங்கள் செஞ்சோமா செய்யலையாங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கவுண்டர் நெரேட்டிவ் இந்த பக்கம் இப்போ தான் முதல் வச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி கட்சியை நிறையா வளர்த்தாங்க. அவங்க வந்து இப்படி பேசினா நமக்கு இவங்க மாட்டு பேசிட்டு போகிறாங்க, நம்ம மாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அது எடுபடலை. தொடர்ந்து பேசப்பட்டே போக போக அது ரொம்ப பெருசாக சக்ஸஸாக நின்றுச்சு. மற்றவங்க இப்போ டிஎம்கே எப்படி பண்ணாங்க, டிகே எப்படி பண்ணாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏடிஎம்கேவோ மற்ற கட்சியோ அவங்க கூட அதை கவுண்டர் பண்ணல. இது வடமாநில கட்சி வடமாநில கட்சினா காங்கிரஸ் வந்து யாரை பார்த்து பார்த்து சொல்லிக்கின்னு கேட்கணும்ல. இப்போ காங்கிரஸ் சேர்த்து தானே டிஎம்கேவே உருவாகுது. அப்போ நீங்கள் வந்து யார் பார்த்து நேரு தானே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ நேர் எந்த ஊருக்காரு? நீங்கள் காஷ்மீர்காரன்னு சொல்லிட்டு யூபிக்காரன்னு சொல்லு, ரெண்டு வடக்கு இருக்கா தெற்கு இருக்கா? நீங்கள் காஷ்மீர்காரனாலும் நம்ம பக்கம் கிடையாது, தெற்கு யூபிக்காரனாலும் நம்ம பக்கம் கிடையாது. அப்போ அவர் எப்படி நேரு கொண்டாடுவீங்க, இந்திரா கொண்டாடுவீங்க, ராஜீவ் கொண்டாடலாம், அப்போ அவங்களும் எந்த ஊருக்காரங்க? அப்போ இவங்களும் கவுண்டர் நேரடி பண்ணல. அப்போ இது மொத்த மொத்தமாக அப்படி பதில் சொல்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போக அது வந்து ஜெயிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விக்ரமாதித்தன் கதை, ஒரு ராமாயண கதை, நீங்கள் ராமாயண புஸ்தகம் படிச்சிருக்கே மாட்டீங்க, ஆனால் ராமாயணம் முழுக்க உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அப்போ சொல்ல 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 கேள்விப்பட்டு நம்ம அந்த கதையை சொல்லிடுவோம். அதே தான் நமக்கு வந்து சம்பவம் நடந்தா உண்மையாக இல்லையானு தெரியவே தெரியாது. ஆனால் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே பிஜேபி நார்த் இந்தியன் கட்சி, ஆமாம் பிஜேபி நார்த் இந்தியன் கட்சி. அப்போ இங்கே இலகணேசன் இருந்தாலும், பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாலும், தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாலும் நார்த் இந்தியன் கட்சி. ஆனால் இங்கே கேஎஸ் அழகிரி இருந்தார், இங்கே வந்து மற்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சவுத் இந்தியன் கட்சியார் காங்கிரஸ். இந்த எப்படிங்கிறது கேள்வி வரல. இந்த நெரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படி இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு கவனத்துக்கு, 96 சொந்தமாக உழைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருந்த கட்சி பிஜேபி. 1996 இண்டிவிஜுவலாகவே எந்த அலையன்ஸும் இல்லாமல்
2001ல நாலு எம்பிக்கள் நாலு எம்எல்ஏக்களை டிஎம்கே லைன்ஸ்ல வச்சிருந்த கட்சி. ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன்ட்டு. அண்ணாமலர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த அளவு அசுர வேகத்துல பாஜக வளாதுன்னா அதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு கட்சியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் ரொம்ப சரியா பண்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பண்ணலையானா பண்ணாங்க, பட் ரங்கராஜ் பாண்டி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கவுண்டர் கொடுக்கவே இல்லை. அவங்க பாட்டு இருந்தாங்க, அவங்களோட வேலைகள் என்னவோ அது மட்டும் ரொம்ப சரியா பண்ணிட்டு போயிருந்தாங்க. இங்க உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு எதிராக அவங்க எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கல. ஈவன் காங்கிரஸும் அது மாதிரி விஷயங்கள் பண்ணலை, அதனால்தான் காங்கிரஸும் இங்கே பெருசாக வளரல. இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது அப்படிங்கிறதெல்லாம், அதை எவ்வளோ அழகாக இவர் உடைச்சிருக்காரு பாருங்க. இப்போ கூட சோஷியல் மீடியாவில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பீகார்காரனுக்கு அறிவு கிடையாது, யூபிகாரனுக்கு அறிவு கிடையாது, அவங்களெல்லாம் படிக்கவே இல்லை, அவங்களுக்கு படிப்புறவே கிடையாது, அது இதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஊபிஸ்லாம் பாருங்களா, அவங்க எப்போவுமே இதை மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களே தான் சொல்கிறாங்க வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறதுன்ட்டு. நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் உங்களுக்கு நல்லா புரியும். நம்முடைய தமிழ்நாட்டில், தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது, இந்த சவுத் இந்தியால தான் எல்லா விதமான முக்கியமான கம்பெனிகள் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்கள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நரேட்டிவ் செட் பண்றதுனா என்ன அப்படிங்கிறது ரங்கராஜ் பண்டர்கள் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே எனக்கு இந்த ஒரு 6 நிமிஷம் வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இது எனக்கு பல பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த திராவிட கட்சிகள் எதை மாதிரிலாம் அரசியல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் எனக்கு புரிய வச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரங்கராஜ் பாண்டி அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.